வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கருணா கருணா சுரேஷ் யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் காலை நேர வணக்கம். நண்பர்களே, இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எருமேலி, எருமேலி ரீச் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நேற்று இருந்த கூட்டம் இன்றைக்கி கூட்டமே கிடையாது. இது பாருங்கள், எருமேலி பேட்டை சாஸ்தா கோயிலாண்டே வண்டி வந்துருச்சு. நாங்கள் கடவுளை வேடிக்கை வந்தோம். ஏன்னா நேற்று இங்கே எருமேலி வர்றதுக்கு 5 மணி நேரம் போக்குவரத்து நெரிசலில் இருந்துக்கிறாங்க. இன்றைக்கி கடவுள் பாருங்கள், நேராக நம்ம வண்டி வந்து ஸ்பாட்டுக்கே வந்துச்சு. எங்கேயும் ஒரே ஒரு ஆள் கூட இல்லை. இப்போ கரெக்டாக வெடிக்காலம் 4 மணி டைமு. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கோயம்புத்தூர்லேருந்து வரேன். பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரீயாக இருந்தது, யாருமே இல்லை. நேராக வந்துட்டேன். எனக்கு இவ்வளோ தான் நிலவரம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எருமேலியில் ஒரு 100 வண்டி தான் இருக்குது. நேற்று பார்த்திங்கன்னா ஒரு நாள் போராட்டம் அது இதுன்னு இங்கே பயங்கரமாக நடந்துக்குது கூட்டம் நெரிச்சல். இதுக்கு காரணம் என்னன்னு தெரிய பாருங்க, இந்த 3 நாள் லீவு தானது நல்லா தெரியுது. சனி ஞாயிறு திங்கக்கிழமை 3 நாள் ஃபெஸ்டிவலில் கூட்டம் அதிகமாகிட்டு போகுது. பாருங்கள், ரோட்டில் பேட்டை தள்ளுறதுக்கு இவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க. நிலவரம் 11 மணிக்குள்ளே வரக்கூடிய நண்பர்கள் நிலக்கல் வந்துடுங்க. ஏன்னா ஐயப்பரோட தங்க அங்கேயும் வந்து சாத்துறதுக்காக ஊர்வலம் வந்துங்குது. நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி டிவியில். 11 மணிக்கு மேலே வண்டியில் வரவங்க யாரையுமே மேலே அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தயவு செய்து அதுக்கேற்ற மாதிரி வாங்க. நாங்கள் அதுக்காகவே நைட்டு தூங்கவே இல்லை. அடித்து பிடிச்சி வந்தால் கடவுள் பார்த்தா எருமேலி காலியாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் பயந்துன்னு தான் வந்தோம். எல்லாருமே வண்டி எங்கே பிளாக் பண்ணி விடுவாங்களோ மாட்டிக்குமோன்ட்டு எல்லாருக்கும் 1 ஹவர் தான் டைம் கொடுத்துருக்குறேன். 1 மணி நேரத்தில் பேட்டை துள்ளிட்டு 5:30 மணிக்கெல்லாம் இங்கேருந்து வண்டி கிளம்பணும்னு சொல்லிட்டு ஸ்டிக்காக சொல்லிட்டேன். அப்போ தான் மேலே போய் ஐயப்பரங்கி தரிசனம் பண்ண முடியுதுன்னு சொல்லியாச்சு. வரக்கூடியவங்க அதுக்கேற்ற மாதிரி வாங்க நண்பர்களே. இது பாருங்கள், இதுதான் இன்று 26/12/2023 அதிகாலை 4 மணி நிலவரம். நேரடியாக நம்ம கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் நம்ம வண்டியிலிருந்தே ஷூட் பண்ணுறோம். யாரும் பயப்படாதீங்க, இதுதான் நிலவரம். எங்களையே வரும்போது 4 பேர் ஃபோன் பண்ணி பயன்படுத்திட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா 10 மணி நேரம் லைனில் நிற்கணுங்க. அதுக்கு தான் இந்த எதையும் பயப்படாதீங்க. எதுவுமே நம்ம நேரடியாக நடக்கிற நியூஸ் பார்க்குறது தான் நமக்கு நல்லது. பாருங்கள், எருமேலி பேட்டை சாஸ்தா கோயிலில் பாருங்கள், முன்னாடி கிரவுண்டே காலியாக இருக்குது. பாருங்கள், இப்போ தான் அப்படியே கொஞ்சம் ஜனங்க பேட்டை தொல்லவே போகிறாங்க. அது பாருங்கள், கோயிலே முன்னாடி ஃப்ரீயாக இருக்குது. நம்ம வண்டி இப்போ பார்க்கிங் போய்ங்கிறோம். பாருங்கள் நிலவரம், இதுதான் நிலவரம். உடனே எங்கே இருந்தாலும் சீக்கிரம் வந்துருங்க நண்பர்களே. லைனில் ட்ராவல் பண்ணுற யாராக இருந்தாலும் கொஞ்சம் குயிக்காக வந்துருக்கோம். லேட் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு தான் நீங்கள் சாமி பார்க்க முடியும். அன்பு நண்பர்களே, ஐயப்ப பக்தர்களே, குயிக்காக வாங்க. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். சபரிமலைக்கு வந்த எல்லாருமே பார்க்கிங் பாருங்கள், பார்க்கிங் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். கூட்டும் போது நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். இந்த பார்க்கிங்லாம் நேற்று கேட் போட்டு கூட்டிட்டு நம்ம கம்பெனி வண்டிகளே பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நின்றுக்குது. சாயந்தரம் ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிறீங்க கேட்டு திறக்க சொல்லி. இப்போ பார்த்திங்கன்னா 3 பஸ் தான் இருக்குது மேலே. 3 பஸ் ஒரு 4 வேன் தான் இருக்குது. இடமே ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ தான் வண்டி பார்க்கிங்கில் இருக்கிறது. அதனால் வரக்கூடியவங்க எவ்வளோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்துருங்க நண்பர்களே. சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா டக்குனு நம்ம இங்கேருந்து நம்மளுக்கு நிலக்கல் வரைக்கும் எதுவும் டிராஃபிக் இல்லாமல் போகணுன்னு கடவுளை வேண்டிக்கும். ஏன்னா இங்கே கூட்டணும்னா மேலே இருக்காதுன்றது தான் என்னவங்களோ கணிப்பு. ஏன்னா எப்பயுமே எரிமேலியை வச்சு தான் நம்ம நிலக்கல் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். எரிமேலியில் இருக்கிற வண்டியை வச்சு தான் மேலே பார்த்தோன்னா நம்மளுக்கு இடம் கிடைக்கும் பார்க்கிங் வந்து. அதனால் எவ்வளோ சீக்கிரம் வருமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து நிலக்கல் வந்துட்டிங்கன்னா நம்ம எங்களை பம்பாக அமுச்சு விட்டால் நம்ம தைரியமாக இருக்கலாம். எப்படி அதெல்லாம் இவங்க சாமி பார்த்துருவாங்கன்னு நம்பலாம். அதனால் வரக்கூடியவங்க இந்த நியூஸ் பார்த்துட்டு கொஞ்சம் குயிக்காக வாங்க. ஏன்னா நண்பர்கள் என்ன வழியில் இருந்தாங்கன்னா இந்த நியூஸை கொஞ்சம் ஃபார்வேர்டு பண்ணி விடுங்க. இப்போது அதிகாலை 4 மணி 26/12/2023 இன்றைக்கி கிழமை வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. ஃபுல்லாக கடைசி பார்க்கிங் இது. நம்ம வண்டியெலாம் எப்பவுமே இங்கே தான் நிற்கும்.
எப்போ வந்தாலும் நம்ம வண்டி பார்க்கலன்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம வண்டியை பார்க்கலாம். செய்யார் வண்டி ஆல்ரெடி எல்லாருமே இங்கே தான் நிறுத்தணும். நாங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே. நான் நிலக்கல் போயிட்டு என்ன நிலவரம்னு உங்களுக்கு அனுப்புகிறேன். இவங்க ஜனங்களை கொஞ்சம் குயிக்காக அனுப்பிச்சி விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா போதும். நன்றி வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் கர்ணா, கர்ணா எஸ்எஸ் யூடியூப் சேனல். நன்றி வணக்கம். நீ போ பேட்டு கூப்பிட்டு ஓடு ஓடு ஓடு.